அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இடத்தில் நீ எடுத்து சொல்ல அண்ணன் தங்கை இளவரசி அம்மா அப்படி தெளிவா சொல்லணும். அம்மா இளவரசி அம்மா நீங்க வந்துட்டீங்க. வந்துட்டேன். இளவர் என்ன போட்டாரு தெளிவா சொல்லுடா. இளவரசி இளவரசி என்ன போட்டாரு இளவரசரா ஏண்டா பால்வாடி படிக்கிற போய் சொல்லுடா நீங்க வெளிநாட்டில் இருந்து பட்ட படிப்பு படித்து முடித்து விட்டு வந்திருக்கிறேன். என்னிடத்தில் சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் என்னிடத்தில் இரண்டு கேள்விகள் கேட்க போகின்ற வெளிநாடு போய் படிக்க போனீங்க. பட்ட படிப்பு தான் முடிச்சியா? அங்கே போய் சாப்பிட பாத்து போறீங்க. என்ன எலிக்கு எதற்காக வாழைப்படுத்தான் தெரியுமா வாஜாரு? ஒரு மனிதன் ஓடுவது என்றால் கையில் வீசினால்தான் வேகமாக ஓடுவான். அதே போல் அந்த எலி வேகமாக ஓடுவது என்றால் அது ஒரு பாலை தூங்கினா தான் அது வேகமாக ஓடும். அதற்காகத்தான் ஆண்டவன் அதற்கு வாழை படைத்திருக்கிறான். பதில் தப்பு. அதற்கு பதில் தப்பா? எப்படிதா ஐயா? அதுக்கு என்ன தெரியுமா பதில்? என்ன பதில்? ஆண்டவன் எலிக்கு அதற்காக வழிபடுத்தா தெரியுமா? அந்த எலி செத்து போச்சுனா அது வாழை புச்சு தூக்கி போட்டு அது எப்படிடா மீதி நாலு முட்டை இருக்கும்? கடைக்கு போய் ஆறு முட்டை வாங்கினா? கடைக்கு சென்று ஆறு முட்டை வாங்கினேன். ரெண்டு முட்டை உடைச்சிட்டேன். இரண்டு முட்டை உடைஞ்சு விட்டது. உடச்சு முட்டையா ரெண்டு சமைச்சேன். உடஞ்ச முட்டிய பெரிய விஞ்ஞானி தான். சரி நீயும் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போகலாம். என்னடா கேள்வி? ஒரு ஊர்ல இருவர்கள் இருந்தார்கள். ஒரு ஊர்ல இருவர்கள் இருந்தார்கள். அதுல ஒருத்தர் பேர் வந்து நீலூசு. ஒருவர் பேர் நீலூசு. இன்னொரு பேர் வந்து நாலூசு. ஏன் நின்னுதான் பேச மாட்டியா? அது என்னடா நீலூசு நாலூசு
பார்த்து நீலூஸ் வந்து ஊருக்கு போயிச்சு. இன்னைக்கு நான் பார்த்து நீலூஸ் ஊருக்கு போயிட்டான். ஆமா வீட்டுல இருப்பதியா? வீட்டுல இருப்பவன் நாலூஸ். ரசக்கமா
என்ன சொல்ற? பழுவுண்டு விட்டு பார்த்திருக்கேன், விட்டு பார்த்திருக்கேன். அது என்ன குசி? ரெண்டு பேரா நீங்க காட்டு காட்டல காட்டு மண்ணுக்கு நட்டு மன்னருக்கு கண்கள் நட்டுக்கணும் சரிடா, அப்படி குமிக்கி காட்ட வேண்டும். சரி சரி, துட்டுவாங்கடா மேல எடுத்து வந்து துட்டுவாங்க. துட்டு துட்டுமா காமே காமே. Thank you.